அமைப்பு வந்து மிஜோரம் தெலுங்கானா நிலவரம் தொடர்பாக நம்ம ஜி கே நாகராஜ் அவர்களிடம் இருக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ இந்த மிஜோரம் வாக்குப்பதிவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% நெருங்கிட்டு இருக்கு. என்ன காலில இருந்து அந்த வாக்குப்பதிவு மிகுந்த விறுவிறுப்போட நடைபெற்றுட்டு இருக்கு. இது வந்து எதை குறிக்கதை நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா மிஜோரம் தேசிய மிஜோ தேசிய முன்னணி அங்கு பாஜகவோட மேலேயே பகிர்ந்து கொள்ள மாட்டோம், மாநிலத்துல கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த வாக்குப்பதிவு வந்து எதை காட்டுகிறது நினைக்கிறீங்க? ஒரு விஷயம், இது மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்கிறார்கள் என்பது, மக்கள் மாற்றத்தையும் விரும்புகின்றார்கள் என்பது. ஏன்னா எப்பெல்லாம் மக்கள் வந்து ஆர்வத்தோடு வாக்களிக்கின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு மாற்றம், அது ஒரு இந்தியா தழுவிய மாற்றமாக இருக்கலாம், அல்லது மாநிலம் தழுவியாக மாற்றலாம் இருக்கலாம், அல்லது அவருடைய அந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குறுதிகள் அவர்களை கவர்ந்திருக்கலாம், அல்லது நலத்திட்டங்கள் அவர்களை சென்று அடைந்திருக்கலாம். நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் வாக்குக்காக ஓட்டுக்காக அரசியல் செய்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைய நாங்க அங்க கொடுத்திருக்கின்றோம், அந்த மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது. அதே மாதிரி நண்பர்கள் சொன்னார்கள், பிரைம் மினிஸ்டர் கூட அங்க போய் பிரச்சாரம் செய்யவில்லை என்று சொன்னார்கள். மணிப்பூர்ல இன்னைக்கு இதே காங்கிரஸ் 53 ஆண்டு காலம் முழுமையாக இந்தியாவை ஆண்டிருக்கிறது. ஆனா மணிப்பூர் பிரச்சனைக்கு அவர்களால் தீர்வு காணப்படவில்லை. அவர்கள் வந்து எரியும் எரிப்பில்லை குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று ஒரு உச்சகட்டமான தீர்வுகளை எட்டுகின்ற பொழுது அங்கே கலவரம் வெடித்திருக்கின்றது. உறுதியாக அங்கு அமைதி நிலவப் போகின்றது. நிரந்தரமான தீர்வு, எப்படி காஷ்மீருக்கு தீவிரவாதத்தில் இருந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்ததோ அது போல மணிப்பூரிலும் அங்கு இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை எட்டி நாங்கள் அகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அந்த சமயத்தில் அரசியலை பார்க்கவில்லை, ஓட்டை பார்க்கவில்லை, வாக்கு வங்கியை நாங்கள் பார்க்கவில்லை. அந்த வகையில் அந்த முதலமைச்சருடைய விருப்பத்திற்கு இணங்க கூட்டணிக்கு மதிப்பெடுத்து அவருடைய கருத்துக்கு மதிப்பெடுத்து எங்களுடைய பிரதமர் அங்கே செல்லவில்லை என்பது உண்மை. ஆனாலும் கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அங்கே ஒரு நல்ல ஆட்சி பண்றதுக்கான வாய்ப்பு மிஜோரம் இருக்கிறது. பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார் அங்க? இல்ல இல்ல, அது பாஜக என்று சொல்லவில்லை. அங்க இருக்கின்ற முதலுடைய ஆட்சி தேசிய முன்னணி கூட்டணி ஆட்சி அமைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனா வாக்குப்பதிவு அதிகமா இருந்தது என்ன சார் சொல்ற? மக்கள் ஒரு மாற்றத்தில் நோக்கி இருக்கிறார்கள். அப்ப இப்ப இருக்கிற மிஜோ தேசிய முன்னணி பாஜக அந்த மாற்றமானது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி. ஏன்னா நீங்க இப்ப இருக்கிற மிஜோ தேசிய முன்னணி பாஜக கூட்டணி மாற்றமாக நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நல்லாட்சி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம், கொடுக்காம இல்ல. இருந்தாலும் கூட எங்களுடைய நலத்திட்டங்களுக்கான கிடைத்த ஒரு வாய்ப்பாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். மிசோரம் பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர் சொன்ன மாதிரி மணிப்பூரை மட்டும் கொண்டு நாம கருத்தில் வைக்க முடியாது, பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். சத்தீஸ்கர் பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு 65% சத்தீஸ்கர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே காங்கிரஸ் அறிவித்திருந்தது. புபேஷ் பாகல் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க, அதுல பல்வேறு அவருடைய கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றவில்லை. நீ உதாரணத்துக்கு அவர் வந்து பெண்களுக்கு விவசாயிகளுக்கு தள்ளுபடியில் நிறைவேற்றிருக்காங்களா சார்? இல்ல, சில பெண்களுக்கு இன்னைக்கு பெண்களுடைய வாக்கு அங்க ஏறக்குறைய ஒரு 50% தாண்டி விட்டது. சரி, பெண்களுடைய வாக்கு அதிகமா இருக்குது. பெண்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்கு 2500 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதை அவர்கள் கொடுக்கவில்லை. அதே மாதிரி நாங்க வந்து செல்போன் ரீசார்ஜ் செய்வோம்னு சொல்லி 1000 ரூபீஸ் பண்ணுவோம் மாசம் என்று சொல்லியிருந்தார்கள், அதையும் அவர்கள் செய்யவில்லை. இப்படியாக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாக்குறுதியை மட்டும் அள்ளி கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கின்ற அரசாக அங்கு இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் நிலமற்ற விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் என்று அறிவிச்சிருக்கிறோம். பெண்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற பெண்களுக்கு 12,000 ரூபாய் என்று அறிவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி வறுமை கோட்டுக்கு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நிதி என்று அறிவிச்சிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் வாக்குறுதி அவங்க வந்து இந்த 5 மாநிலங்களுக்கு வைக்கும் போது அவங்களும் இந்த மாதிரி 200 யூனிட் மின்சாரம் இலவசம், கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் கொடுப்போம், கேஜில இருந்து பிஜி முதுகலை வரை இலவச கல்வி அளிப்போம், 10 லட்சம் வரை இலவச சிகிச்சை அளிப்போம் காங்கிரஸ் கொடுத்தாங்க. இதுக்கு அப்புறம் நீங்க இந்த வாக்குறுதிகள் திடீர்னு கொடுத்ததுனால ரெண்டு விஷயத்தை பாக்கணுங்க. ஒண்ணு, காங்கிரஸ் கொடுக்கின்ற திட்டங்கள் எல்லாம் வாக்குக்கானது, வாக்கு வாங்குவதற்கானது. ஆனால் பாஜக கொடுக்கின்ற திட்டங்கள், நலத்திட்டங்கள், அது மக்களுக்கானது. அதை மக்கள் நல்லா புரிஞ்சிருக்காங்க. மக்களுக்கு தெரியும்
யார் உண்மையான வாக்குறுதி கொடுத்திருக்கின்றால் இன்னைக்கு எலெக்ஷன் மட்டும் இல்லைங்க, எலெக்ஷன் முன்னாடி இருந்தே இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல நம்முடைய மத்திய அரசு கொடுத்த திட்டங்கள் எல்லாமே இது சொல்றப்ப ஒண்ணுமே இல்ல. 5 லட்சம் ரூபாய் காப்பீடு, நீங்க வந்து ஒரு 60 லட்சம் வீடுகளுக்கு தமிழ்நாட்டுமே எடுத்துங்க, 60 லட்சம் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் தண்ணி கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். நீங்க 11 கோடி பேருக்கு நாங்க வந்து டாய்லெட் தூய்மை பாரதத்தின் மூலமாக நாங்க ஒரு கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம். எந்த பிரதமர் யோசிச்சாங்க இதையெல்லாம்? எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் எவ்வளவு திட்டங்கள் விவசாயிகளுக்கு, நீங்க இந்த மாநிலம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் 60% விவசாயிகள் இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு இந்த கிசான் சம்மநிதியை கொடுத்துருக்கோம், அதே மாதிரி விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீடு கொடுத்துருக்கோம், விவசாயிகள் இன்னைக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறோம், இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இப்படி பல்வேறு திட்டங்கள், அது பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு திட்டங்கள், இப்ப ரீசெண்டா கொடுத்த நாங்க விஸ்வகர்மா திட்டங்கள், 13,000 கோடி விஸ்வகர்மா திட்டங்கள், அதாவது விளிம்பு நிலை மக்களை பார்த்து பார்த்து நாங்கள் நலத்திட்டங்களை கொண்டு மக்கள் வச்சுட்டுக்கிறோம். காங்கிரஸ் மாதிரி இது எலெக்ஷன் வந்த உடனே வாக்குறுதி கொடுக்க வேண்டியது, பல்வேறு பொய்களை அள்ளி வீச வேண்டியது, தேர்தல் வெற்றி பெற்ற பின்பு அதை பற்றி கவலைப்படாமல் போக வேண்டியது. 53 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்த பொழுது இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு புதிய நல்ல ஆட்சிக்கான மாற்றத்தை மீண்டும் மீண்டும் வருகின்ற காரணத்தால், இதுவரைக்கும் வாக்களிக்காதவர்கள் கூட வந்து வாக்களித்த காரணத்தால் இன்னைக்கு இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து.